அம்புஜா மற்றும் ஏசிசி சிமெண்டில் தனக்கு இருக்கும் மொத்த பங்குகளையும் ஹாங்காங்கில் உள்ள வங்கியில் அடமானம் வைத்து அதானி குழுமம் நிதி திரட்ட இருப்பது தெரிய வந்துள்ளது. அதானி குழுமம் அம்புஜா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் 63.2 விழுக்காடு பங்குகளையும் ஏசிசி சிமெண்ட் நிறுவனத்தில் 56.7 விழுக்காடு பங்குகளையும் கொண்டுள்ளது. 14 சர்வதேச வங்கிகளில் கடன் பெற்று இரு சிமெண்ட் நிறுவனங்களையும் அதானி குழுமம் சமீபத்தில் கைப்பற்றியது. தற்போது இரு நிறுவனங்களிலும் அதானிக்கு 96,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகள் உள்ளன. அதிரடியாக கடன் பெற்று புது புது தொழில்களில் தடம் பதித்து வரும் அதானி குழுமம் புதிதாக கைப்பற்றிய அம்புஜா மற்றும் ஏசிசி சிமெண்ட் ஆகிய இரண்டு நிறுவனங்களிலும் தனக்கிருக்கும் மொத்த பங்குகளையும் ஹாங்காங்கில் உள்ள டாயிஷ் வங்கியில் அடமானம் வைத்து நிதி திரட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பங்குச்சந்தையில் அதானி குழுமம் அளித்துள்ள விவரங்களின் மூலம் இது உறுதியாகியுள்ளது. உலக பணக்காரர் வரிசையில் முதலிடத்தை நோக்கி அதானி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அதானி குழுமத்தின் கடன் சுமை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதாக கிரெடிட் சைட்ஸ் நிறுவனம் அண்மையில் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் கடன் வாங்கி பெற்ற முதலீடுகளை அடமானம் வைத்து அதானி குழுமம் புதிய கடன்களை பெற்றுள்ளது. இந்திய மூலதன சந்தையில் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத துணிச்சலான பரப்பெரும் பெரும் கடன் இது என்று சந்தை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.